எல்லோரும் அன்புடன் இணக்கமாய் இணைந்து வாழட்டும். அனைவர் உள்ளங்களிலும் ஒற்றுமை நிலவட்டும். பகைமையற்ற அறிவை அனைவரும் பெறட்டும். பித்ருக்களின் ஒட்டுமொத்த ஆசை கிடைக்கட்டும். அனைவரின் சங்கல்பம் ஒன்று போல் அமையட்டும் என அமாவாசை வேண்டி நடைபெற திருஷ்டி கழிக்கப்படுகிறது. அம்மா, நாங்கள் வேதம் அறியாதவர்கள், ஆனால் உன்னை அறிந்தவர்கள், உன் ஆன்மீகத்தை அறிந்தவர்கள். வேதத்தின் விளைச்சல் காடாக திகழ்வது உன் அருளால் தானே என புரிந்தவர்கள். எல்லோருக்கும் உரிமை, ஒரே தாய் ஒரே குலம் என புதிய வேதம் எழுதிய ஆன்மீகம் உன் ஆன்மீகம்தானே அம்மா? உன் கனிந்த கருணை முகம் காணும் பொழுது பனி நனைந்த மலராக எங்கள் உள்ளம் குளுமை கொள்கின்றது தாயே. பசுமை கொஞ்சும் பசும் புல்லாய் எங்கள் வாழ்வு செழிக்கிறது தாயே. நீ உருவாக்கிய ஒவ்வொரு செவ்வாடை உள்ளமும் உயிரும் சக்தி கூடமாய் விளங்குகின்றன தாயே.